இன்னைக்கு நிறைய பேர் கேட்டாரு சார் நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஆன்மீக தகவல் சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த அத்தனை எங்களுக்கு உதவிகரமா இருக்கு இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன தெரியுங்களா அதாவது நமக்கு மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி முடிவு எடுக்க முடியாத நிலையில நான் என்ன பண்ணிக்கணும் அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சில பேர் பார்த்துட்டே அப்படினு சொன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும் அப்படி குழப்பம் இருக்கும்போது நம்ம முடிவெடுக்க முடியாத நிலையில நாம என்ன பண்றது அந்த காரியத்தை தட்டி போடவும் முடியாது ஏனா அந்த சான்ஸ் விட்டு போய்டும் காரியத்தை தட்டி போடாத நாம என்ன பண்றது அப்படினா புஷ்ப பிரஸ்னம் அப்படினு சொல்வாங்க இந்த புஷ்ப பிரஸ்னத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் இந்த பிரசன்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பீர் ஏனா ஏற்கனவே நான் சொன்ன பிரசன்னத்துக்கு நிறைய பேர் புக் பண்ணிருக்காங்க சரி இன்றைய தினத்துல இந்த புஷ்ப பிரஸ்னம் என்ன அப்படினு பார்த்துட்டேல்னா அதாவது நமக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்கும்போது ரொம்ப மனதுல இத பண்ணலாமா வேண்டாமா நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம பெரியவங்க பண்ண அற்புதமான விஷயம் தான் பார்க்க போறோம் ஆனா சில பேர் இத பார்த்துட்டும் மீறுவா அந்த மாதிரி பண்ணாதீங்க அதாவது புஷ்ப பிரஸ்னம்ங்கிறது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு இலை இருந்தா அந்த இலையில வெள்ளை புஷ்பம் அதாவது மல்லி புஷ்பம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிகப்பு புஷ்பம் ரெண்டையும் போட்டு கட்டிப்பா ரெண்டையும் போட்டு கட்டி அழகா மேல வந்து ஒரு மஞ்சள் நூல்னால கட்டுவா ரெண்டையும் கட்டி சுவாமியினுடைய மடியில வச்சு அல்லது பாதத்துல வச்சு ஒன்னு கோயிலையா இருந்தாலும் சரி வீட்லயா இருந்தாலும் சரி நல்லா வேண்டிப்பா கொஞ்ச நேரம் சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் படிப்பா அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது அதை படிப்பா சில நேரம் இறைவனாக பார்த்து அதை முன்னோக்கி தள்ளுவார் அப்படி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்ல அப்படினு சொன்னா குழந்தைகளை விட்டு ஏதேனும் ஒரு புஷ்பம் எடுத்துக்கோங்க மல்லி புஷ்பம் நல்ல மங்களகரமான காரியத்துக்கு மல்லி புஷ்பத்தை நீங்க மனசுல வெச்சுக்கோங்க அப்படி அந்த மல்லி புஷ்பம் வந்துனா ப்ரோசீட் அப்படினு அர்த்தம் அப்படி மல்லி புஷ்பம் வரல சிகப்பு புஷ்பம் வந்திருதுனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படினு அர்த்தம் ஒரு 15 நாட்கள் கழிந்து ஒரு பட்சம் கழிந்ததுக்கு அப்புறம் திருப்பி இதே மாதிரி புஷ்பம் போட்டு பாருங்க அந்த காரியத்துல இறைவன் உங்களுக்கு திருப்பியும் வெற்றி சின்னத்தை காண்பித்தார் என்றால் நிச்சயமான அமோக பலன்கள் கொடுக்கும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க சோ இன்னைக்கு நம்ம மன குழப்பங்கள் தீர இந்த புஷ்ப பிரசன்னம் அப்படிங்கிறது பெரும் துணையாக இருக்கும் இப்படி உங்க மன குழப்பம் இருக்கும்போது நீங்க வீட்லயும் பண்ணலாம் அப்படி கோயிலையும் பண்ணலாம் ஆனா நிறைய பேர் சொல்வா அடிக்கடி நிறைய விஷயத்துக்கு பண்ணப்படாதுன்னு சொல்வா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ பண்றதுதான் நல்லது அடிக்கடி எல்லா காரியத்துக்கும் பண்ணாதீங்க அப்படி பாக்கும்பொழுது நல்ல பலன்கள் கொடுக்கிறதுக்கு உண்டான புஷ்ப பிரச்சனை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகலா நன்றி